இந்த வின்டர் டைம்ல நம்ம பசங்க கிட்ட என்னென்ன ஆக்சசரிஸ் இருந்தா அவங்களோட ஸ்டைல் கேம் வந்து ரொம்ப அப்டேட்டடா இருக்கும் அதை பத்தி இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணீங்க வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், பர்சனலா உங்களோட பிரதர் சரானுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உஸ்த்ராவோட ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில பத்தி பார்த்துட்டு போயிடலாம். இந்த ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயில்ஸ் வெரிஃபைடு ப்ரோப்ரையாரிட்டிவ் மெடிசன் ஃபார் மென், அதாவது மென்ஸுக்காகவே வந்து வெரிஃபைடான ஆயில்ஸில் வந்து வெரிஃபைடான ஒரு ப்ராடக்ட் வந்து சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி உங்கள் ஸ்கால்ப் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த விண்டர் டைமில் டேண்ட்ரஃப் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹேர்ஃபால்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சொல்லலாம். ஸோ இதில் வந்து நேச்சுரல் ஹெர்ப்ஸ் 8 நேச்சுரல் ஹெர்ப்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு சொல்லிடுறேன். அஸ்வகந்தா இருக்கு, நீம் இருக்கு, ரெட் ஆனியன், பிரிங்கராஜ், பஹீதா, ரோஸ்மேரி, இது நம்மளை அழகாக காட்டுமான்னு கேட்டால் 100% வந்து நம்மளை அழகாக காட்டும். முக்கியமாக வந்து அந்த குளிர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணு வந்து சொல்லலாம். ஸோ மஸ்ட் வந்து வின்டர் டைமில் உங்ககிட்ட இது வந்து இருக்கணும். கலர் சூஸ் பண்ணுறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஃபங்கி கலர்ஸ் பக்கம் போகாமல் சாலிட் கலர்ஸ் லைக் பிளாக், ப்ரௌன், கிரே இந்த மாதிரி கலர்ஸ் பக்கம் போங்க. கண்டிப்பாக அது உங்களோட ஸ்டைல் கேமை அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணு வந்து சொல்லலாம். அடுத்தது ஸ்வெட்டர்ஸ். பிரதர், நான் சின்ன வயசுலலாம் ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ யூஸ் பண்ண சொல்கிறீங்களே அதெல்லாம் ரொம்ப பல்கியாக இருக்கும், பார்க்குறக்கே நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சரி, நீங்கள் ஸ்வெட்டர்ஸ் யூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக ஸ்வெட்ஷர்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்வெட்ஷர்ட் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அண்ட் குளிர்லேருந்துமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், வாமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு வந்து சொல்லலாம். உங்களோட வார்ட்ரோப்பில் வந்து ஸ்வெட்ஷர்ட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா மஸ்ட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம கூட ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணியிருந்தோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இருக்கும் sarunlifestyle.com, போயிட்டு அதில் போய் ஒரு ஸ்வெட்ஷர்ட் நல்லதாக வாங்கி வச்சுக்கோங்க. அது குளிர்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் வாமா வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்டைல் கேமை அப்டேட் பண்ணி ஸ்டைலாக காட்டுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் வந்து ஸ்வெட்டர் வந்து இந்த வின்டர் டைமில் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ஸ்கார்ப். பிரதர், ஸ்கார்ப்பா அதில் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது, நான் யூஸ் பண்ண நல்லா இருக்க மாட்டேன் இப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஸ்கார்ஃப் பசங்களுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபாரின் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் அதில் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸ் பார்த்துருந்தா கூட அதில் கூட நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் தான் வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்குது, இதை யூஸ் பண்ண நம்ம நல்லா இருக்க மாட்டோம், இது கேர்ள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து இருக்குது. நம்ம பசங்களுக்காகவே நிறைய டைப் ஆஃப் ஸ்கார்ஃப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பக்கத்து ஏரியாவுக்கு போகும்போது யூஸ் பண்ணிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அது செட் ஆகாது, அது எனக்கே தெரியும். பட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி குளிர் டைமில் தான் அங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையே நமக்கு அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஸ்கார்ஃப்ஸ் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட நீங்கள் ரொம்ப யூனிக்காக வந்து தெரியுவீங்க, ஸ்டைலாக வந்து தெரியுவீங்க. பிகாஸ் அந்த விஷயம் யாருமே பண்ணாத விஷயத்தை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மேலே அட்டென்ஷன் வந்து சீக் ஆகும், அதுவும் வந்து நல்ல ஒரு அட்டென்ஷன் தான் சீக் ஆகும். நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸ்கார்ஃப்ஸில் நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கிறத வாங்கக்கூடாது, ரொம்பவே ஃபங்கி கலர்ஸ் பக்கம் போகக்கூடாது, பல்கியாக இருக்கிற மாதிரியுமே வாங்காதீங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணலான்னா சாலிட் கலர்ஸ் பக்கம் நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனாலுமே செக்குடு கலர்ஸுமே இருக்கும், ஒரு ரெண்டு செக்குடு இல்லைனா மூணு செக்குடு கலந்த மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் பக்கம் போகலாம். மஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபங்கியாக வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. இந்த விண்டர் டைமில் ஸ்கார்ஃப் வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அது உங்களை ஸ்டைலாக காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு வந்து சொல்லலாம். அடுத்தது டர்ட்டில் நெக்.
உங்ககிட்ட ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் டைட்டில் நெக் வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப இதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு அதிகமான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வரும். ஸோ டர்ட்டில் நெக் வந்து ஒரு யூனிக்கான அவுட்ஃபிட். இப்போ சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் கூட நிறைய பேர் வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் மூவியில் சிவகார்த்திகேயன் சார் கூட இதை வியர் பண்ணியிருப்பார். உண்மையாகவே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அவுட்ஃபிட் எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுன்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக இந்த வின்டர் டைமில் நம்மளை ரொம்ப ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். கழுத்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். அந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து திக்காக இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக வந்து அந்த குளிர் காற்றுல நம்ம மேலே படாது. கழுத்தில் காற்று படும்போது நமக்கு ரொம்ப சில்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். அண்ட் இந்த லுக்கும் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது கூட மேலே ஜாக்கெட்ஸ் போட்டு மேட்ச் பண்ணலாம். டெனிம் ஜாக்கெட்ஸ் அப்படின்னா லெதர் ஜாக்கெட் போட்டு ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணலாம். உங்களோட லெவலை அப்டேட் பண்ணி காட்டுறதுக்கு டர்ட்டில் நெக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மஸ்ட்டு வந்து உங்கள் கிட்டே இருக்கணும். பிளாக், ப்ரௌன், கிரே இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே இது நல்லாயிருக்கும். இந்த மூணு கலர் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த மூணு கலருமே வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக காட்டும். என்ன கலர் பேண்ட் கூட வேணால் நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த மூணு கலர் மஸ்ட்டு வந்து இருக்கணும்னு வந்து சொல்லலாம். டர்ட்டில் நெக் இந்த விண்டர் டைமில் மஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். நானே லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு நம்மளோட பிராண்டே டர்ட்டில் நெக்லாம் பண்ணணுமா வேணாமாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக அதுக்கான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்ம இறங்குவோம். அடுத்தது சன்கிளாசஸ். சம்மர் டைம்ல நம்ம எப்படி சன்கிளாசஸ் வியர் பண்றோமோ அதே மாதிரி விண்டர் டைம்லயும் நம்ம சன்கிளாசஸ் வியர் பண்ணணும். விண்டர் டைமில் இருந்து வர சன்ரைசஸ் வந்து ரொம்பவே ஹார்டாக வந்து இருக்கும். அந்த சன்ரைசஸ்னால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். முக்கியமாக நம்மளோட ஐ அண்டர் ஐ ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் ஈஸியாக வரும். அண்ட் ரொம்பவே அங்கே வெடிச்சு போயிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் வெளியே போகும்போது வந்து ஒரு நல்ல சன்கிளாசஸ் யூஸ் பண்ணிட்டு போங்க. யூவி ப்ரொடெக்டட் சன்கிளாசஸ் எல்லாமே லோக்கல் ஷாப்ஸ்லேயும் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யூவி ப்ரொடெக்டட் சன்கிளாசஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் மினிமலாக உங்களோட ஃபேஸ்க்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி சன்கிளாசஸ் இந்த விண்டர் டைமில் வியர் பண்ணுங்கள். உங்கள் ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்டைல் கேமே அப்டேட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹூடிஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ். உங்களோட வார்ட்ரோப்பில் ஹூடிஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை இல்லைன்னா ஒரு நல்ல ஹூடி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஹூடிஸ் வருஷத்து மாதிரி தான் இந்த விண்டர் டைமில் உங்களை வார்மாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்டைலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜாக்கெட்ஸ் நான் சொல்லியே ஆகணும். இந்த டைமில் வந்து லெதர் ஜாக்கெட் பக்கம்லாம் நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் டெனிம் ஜாக்கெட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். டெனிம் ஜாக்கெட்டில் டார்க் ப்ளூ இல்லைனா லைட் ப்ளூ கலரில் ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டைல் கேமை ரொம்பவே அப்டேட் பண்ணி காட்டுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உள்ளே ஒரு டிஷர்ட் வியர் பண்ணிவிட்டு மேலே ஜாக்கெட்ஸ் வியர் பண்ணாலே குளிர்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் வெளியே எங்காவது போயிருக்கீங்கன்னா அந்த இடத்துக்குமே இது வந்து உங்களை ஸ்டைலாக காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவது சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஐட்டமே மஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அது இந்த கொரோனா டைமில் ரொம்பவே அவசியமான ஒன்று வந்து சொல்லலாம். இப்போ கோயம்புத்தூரில் அகைன் வந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளியே போகும்போது மறக்காமல் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போங்க. அது விண்டர் டைமில் மாஸ்க் இருந்தால் அது இன்னுமே நல்லதுன்னு வந்து சொல்லலாம். விண்டர் டைம்லலாம் ஈஸியாக வந்து கோவிடுங்கிறது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து வெளியே போகும்போது ஒரு நல்ல மாஸ்க் ஒன்று வாங்கிட்டு போங்க. ஸோ மாஸ்க் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்டைலெலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. மெயினாக வந்து அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயங்கிறதுனால நீங்கள் ஒரு 3-layer, 3x-layer மாஸ்க் வந்து மஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து மாஸ்க் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் முக்கியமாக வந்து வெளியே போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணாமல் போயிடாதீங்க. தயவு செஞ்சு மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு போங்க. அது விண்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோவிட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்குறது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இல்லைனாலுமே நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த விண்டர் டைமில் உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஒன்று வந்து இருக்கணும் அந்த வெடிப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன். நீங்கள் வெளியே போகும்போது அந்த சன்னோட ரேஸ்லேருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து இருக்கணும். இதுக்கான வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன், இல்லைனா கார்டாக தரேன். அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நான் மேலே சொன்ன ஆக்சசரியில் இந்த விண்டர் டைமில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அழகாக இருக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்டைலாகவும் ரொம்ப ரொம்ப அப்கிரேடாகவும் வந்து இருப்பீங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக உங்களோட பிரதர்ஸானுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா சரண் லெஃப்ட் ஐடி பேர் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்ட் ஐடியாஸ் ஆட்ஃபிட் டேஸ் அது மட்டும் இல்லாமல் என் கூட எங்கேஜாக இருக்கிறது இன்ஸ்டாகிராம் நல்ல பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் போட்டுட்டுருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரண் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் நிறையா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.